அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்துலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சிலபஸ் படி 18வது டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்கிற தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், இதுதான் பார்க்க போகிறோம். இதிலேருந்து மினிமம் 1 to 3 கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தன்வினை. தன்வினை தொடர்னால் எப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது அப்படின்றது தான் தன்வினைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபாத்திமா திருக்குறள் கற்றாள். இந்த இடத்துல வந்து எழுவாய் அப்படின்றது வந்து ஃபாத்திமா அப்படின்றவங்க தான் திருக்குறள் கற்றாள். ஸோ அவங்களே வந்து செய்கிறதுனால வந்து இது வந்து தன்மை. இங்கே வந்து தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது, ஸோ அவங்களே தான் வந்து திருக்குறள் கற்றுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தானே செய்யும் தொழிலை உணர்த்துகிற மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து தன்மைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கீழே இத்தொடரில் உள்ள ஃபாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதால் இது வந்து தன்வினை தொடராகும். ஓகே, அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அது அது வந்து தன்வினை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிறவினை அப்படின்னா, எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. இந்த இடத்துல வந்து ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து வேற இன்னொருத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறாங்க, அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, கற்பித்தாள் அப்படின்ற போது. ஓகே, எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு, ஸோ கற்பித்தாள் அப்படின்ற போது அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, இது பிறவினை தொடர். ஃபாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது வந்து பிறவினை தொடர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து செய்வினை தொடர். இந்த செய்வினை தொடரை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம், அதுக்கடுத்து ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் தான் எழுவாய், உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் எழுவாய்னு சொல்லிட்டாங்க. உலக தமிழ் மாநாடு அப்படின்றது செயல்படு பொருள். ஓகே, தொடங்கி வைத்தார் அப்படின்றது வந்து பயனிலை. ஓகே, இதில் இந்த செயல்படு பொருளோட வந்து ஐ அப்படின்ற ஒரு உருபு வந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா செய்வினை தொடர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழே பார்ப்போம், இவ்வாறான எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும். செயற்படு பொருளோடு, அதாவது செயற்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படின்றது வெளிப்பட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா செய்வினை தொடர். சில தொடர்களில் மறைந்தும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, செய்வினை தொடரில் வந்து இந்த ஐ அப்படின்றது இருக்கா அப்படின்றத பார்க்கணும், இல்லாட்டி இந்த ஐ அப்படின்றது மறைந்தும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த செயற்படு பொருள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும், செயற்படு பொருள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இந்த பயனிலையை கொண்டு முடியுதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல இந்த வேற்றுமை உறுப்பு ஐ அப்படின்றது வந்து மறைஞ்சு வர்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அப்படின்றது தான் எழுவாய். இந்த இடத்துல செயற்படு பொருள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த கொடி அப்படின்றது தான் வந்து செயற்படு பொருள். பயனிலை அப்படின்றது வந்து ஏற்றினார் அப்படின்றது தான் பயனிலை. ஸோ இந்த இடத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்படின்னும் வரும், கொடி ஏற்றினார் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து செய்வினை. நமக்கு வந்து எழுவாய் இருக்கணும், செயற்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தன்வினை அப்படின்னா தானே செய்கிற தொழில், இந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவர் இந்த செயற்படு பொருள் அப்படின்றது வரணும். உலக இந்த இடத்துல உலக தமிழ் மாநாட்டுக்குள்ள இந்த மாதிரி செயற்படு பொருள் அப்படின்றது வரணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில டைமில் ஐ அப்படின்ற உருபு வரணும், இல்லாட்டி மறைஞ்சு கூட வரும். ஓகே, அடுத்து செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, செயற்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியணும். செயற்படு பொருள் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, உலக தமிழ் மாநாடு அப்படின்றத செயற்படு பொருள் அப்படின்ற அங்கேயே பார்த்தோம். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு உள்ளது. இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆள் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து என்ன அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். ஓகே, இவ்வகை தொடர்களில் பயனிலையோடு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றது தான் வந்து பயனிலை. பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது என்னும் துணை வினைகளும் ஒன்று சேர்ந்து வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆள் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினைன்னு
நெயின்னு போட்டுடலாம். அதே மாதிரி ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை, தன்வினை பிறவினைக்கும் வந்து, அதாவது ஒரு ஒரு செயலை வந்து தானே செய்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து தன்வினைனும், பிறரை கொண்டு செய்விக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.